ஹாய் மகளே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நுரையில் பற்றி. நுரையில் பற்றி அப்படி என்னடா சொல்ல போகிற நீ புதுசான்னு கேட்பீங்க. இருக்குங்க, நுரையில் நம்ம லேசாக நினைக்கிறோம். இந்த நுரையினால் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 4.2 மில்லியன் பேர் இறக்குறாங்க. எதனால் இறக்குறாங்க, எதனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லங்ஸ் மொத அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த சிகரெட்டுன்ற ஒரு வார்த்தை தாங்க. இந்த சிகரெட்டு பிடிக்கிறாங்க பார்த்திங்களா, இந்த சிகரெட்டு பிடிக்கிறவங்களோட பக்கத்துலவங்களும் தாங்க அதிகமாக பாதிக்குது. அதை நம்ம என்ன தான் செஞ்சாலும் தடுக்க முடியலங்க. ஏன்னா 90% பேராச்சும் சிகரெட் அடிச்சு தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம எப்படி தான் தப்பிக்கணும்னு பார்த்தா தப்பிக்க முடியாது. ஆனால் அவங்ககிட்ட தப்பிக்கிற போல நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்து நம்ம உடம்பை வேணால் காப்பாற்றிக்கலாமல். இன்னொன்று வந்து சில பேத்துக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வரும் பார்த்திங்களா, அது வந்து லங்ஸை போய் பாதிக்கும். அது நம்ம ஒரு சில வைரஸ் கிருமினாலும் பாதிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கம்மியாக இருக்கவங்களுக்கு தாங்க மொத பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த எதிர்ப்புமே இருக்காமல் சட்டுன்னு உள்ளே போய் பஞ்சிடும். அதனால் அவங்கள்ட்ட வந்து எப்படி இந்த லங்ஸை வந்து பாதுகாக்கணுன்றத ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன பொருள் சாப்பிட்லாம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் டெய்லி சாப்பிட்ற பொருளை வச்சே நம்ம லங்ஸை காத்துக்கலாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற பழங்கள், காய்கறிகள், முக்கியம் வந்து நம்ம உடம்புல சேர்க்க வேண்டியது வந்து காய்கறி தாங்க. காய்க்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் காய் சாப்பிட தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் பில்லு போடுங்க. தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு 5000-10000 கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த 5000-10000 நீங்கள் பழங்களை வாங்கி சாப்பிட்டு போயிடலாங்க. இதில் நான் மொதல் சொல்கிறது வந்து ஆப்பிள் தாங்க. ஆப்பிளில் அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் ஆப்பிளில் இருக்கிற வைட்டமின்ஸ் ஃபுல்லாமே வேறு எதுலேயும் இருக்காதுங்க. இதில் வந்து நான் மொதல் வந்து ஆப்பிளை சொல்கிறேங்க. ஏன்னா அதில் ஆப்பிளில் வந்து பினோலிக் கலவை மற்றும் பினவாய்டு உள்ளன. இது வந்து காற்று பாத போகிற இடத்துல வீக்கத்தையும் குறைக்குதுங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஈஸியாக வேமும் பிரச்சனையும் சின்ன பிள்ளைங்கன்னா வேமா டக்குன்னு பிரச்சனை ஃபுல்லும் குறையுங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, க்ரீன் டீ தாங்க. க்ரீன் டீ வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக உள்ளதுங்க. இது வந்து நுரையீரல் ஏற்பட்ட வீக்கத்தை வேகமாக குணமாக்குதாங்க. அது இதில் வந்து ஆக்சிஜனேற்ற குர்சடின் ஆன்டி ஹிஸ்டமைகளாக வேலைப்படுதுங்க. இது ஒவ்வொருமேல் ஏற்படும் சில பேத்துக்கு ஹிஸ்டமைட்க்கு அறிகுறிகளை வந்து குறைக்க உதவுங்க. அதுவும் இல்லாமல் கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் க்ரீன் டீயை அருந்தி 1000 பெரியவர்களை வந்து ஆய்வு செய்த போது, இப்படி 1000 பேர்த்தில் வந்து டீ குடித்தவங்களுக்கும் டீ குடிக்காதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது, அந்த 1000 பேத்தில் குடிக்காதவங்களோட குடித்தவங்களோடைய செயல்பாடு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மத்தின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சிலர் வந்து காணாங்கெழுத்தி மீன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நாட்பட்ட நுரையீரல் நோய் கிருமி இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு ஃபுல்லாக இதாங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. எனவே அது வந்து நோய் எதிர்ப்புக்கு வந்து நல்லா எதிர்த்து போராடும். அதனாலே அது மட்டும் இல்லாமல் அப்படி இந்த நுரையீரல் ஏற்பட்டவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த பாதிப்புலேருந்து குறையிறதுக்கு இந்த மீன் வந்து வழிவகுக்கனால இந்த மீனை அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. நமது நுரையீரலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பரான உணவுப் பொருட்கள்ங்கிறது, அதில் வந்து பாதாம், முந்திரி, வால்நட்டு, பிஸ்தா மற்றும் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள் ஆகியவை நம்ம உடலுக்கு தேவையான மெக்னீசியத்தை தருகிறதுங்க. இது சுவாச பாதையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுகிறதுங்க. இது கண்டிப்பாக டெய்லியும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நட்ஸ் மற்றும் விதைகள். இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெர்ஜின் ஆயில். இது வந்து நம்ம ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த ஆயில் தாங்க. இந்த ஆலிவ் ஆயில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோனோசாஸ்ரேட்டட் கொழுப்புகள், வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே ஆகியவை அடங்கியுள்ளன. அவை நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கின்றன. நுரையீரல் ஏற்படும் திசு சேதத்தை தடுக்க உதவுகிறதுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி யூஸ் பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்குறது வந்து ப்ராக்கோலி. இந்த ப்ராக்கோலி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராக்கோலியில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்ள சல்ஃபோரோபின் எனும் கலவை வந்து நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படும் மரபணு செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறதுங்க. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படும் சேதத்தை தடுக்க உதவுகிறது. மேலும் நுரையீரலில் காற்று அழுத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறதுங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இதில் ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு அதிசயம் இருக்குதுன்னு அர்த்தங்க. எந்தெந்த காய் எந்தெந்த நோய்க்கு தேவையோ அந்தந்த காய் அந்தந்த இடத்துக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டரை பார்க்க தேவையே இல்லைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இஞ்சிங்க. இஞ்சி பற்றி நிறைய பேத்துக்கு தெரியுங்க. இஞ்சியில் என்னென்ன நற்குணங்கள் இருக்குது, எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம இப்போ இருக்க சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் அந்தளவுக்கு எல்லா நன்மையும் இருக்குங்க அதில். ஏன்னா எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் அது நிறையா இருக்குங்க. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னால் அதுவும் சொல்லலாங்க. அப்படி இதில் என்னடா இருக்குன்றக்காண்டி இப்படி இவ்வளோ பேசுகிற மூச்சு முட்டுற அளவுக்கு பேசுகிறேன்னு சொல்லி கேட்பீங்க, சொல்கிறேன்.
இது வந்துங்க உடலில் ஏற்படுற அலர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சிலருக்கு ஏற்படுற அலர்ஜியை, இதில் வந்து அலர்ஜி பண்புகள் நிறையா இருக்குது இதில், அந்த அலர்ஜி பண்புகள் அதை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து நுரையீரலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நுரையீரலில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்கும் உதவுகிறங்க. மேலும் வந்து காற்றுப்பாதையை சீராக்கி நுரையீரலில் காற்றோட்டமாக வைத்துக்கொள்ள உதவுங்க. இதனால் நுரையீரல் ஆரோக்கியமாகவும் மேம்படுகிறது. இதிலேருந்து என்ன தெரியுது, டெய்லி இஞ்சி சாப்பிட்றது நல்லது. மக்களை நம்ம அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சதான் பெரும்போடு. இந்த பெரும்போடு நம்ம சமையல் கட்டில் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இந்த பெரும்போடு எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வாயு பிரச்சனையிலேருந்து நம்ம நுரையீரல் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. இந்த பெரும்போடில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்போடில் இந்த ப்ளவனாய்டுகள் உள்ளன வந்த இது வந்து நம்ம உடலில் உள்ள நச்சுத்தன்மை வந்து அகற்ற உதவுங்க. அதுவும் நம்ம இந்த பெரும்போடு சாப்பிட்றதுனால நம்ம நுரையீரலோட செயல்பாடு வந்து அதிகமாகுதுங்க. அதுவும் நம்ம வாரத்துக்கு 3 பல்லாச்சு யூஸ் பண்ணணுங்க. அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம நுரையீரல் வந்து புற்றுநோய் தாக்கு வந்து 44% குறையுங்க. அவ்வளோதாங்க காய்ஸ், இது போல் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இன்ஃபர்மேஷன், அப்போ நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அதுக்காண்டியான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருங்க மற்ற வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.